இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்டுக்கு பூரியாப்பா? ஆமாப்பா. தொட்டுக்க தொட்டுக்க சன்னா மசாலா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாங்க. முதல் நாள் லைட்டை கொட்டக்கடலையே ஊற வச்சு வச்சாச்சு. இப்ப அதை குக்கர்ல போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்ப ஒரு பேனை வச்சு எண்ணெய் ஊத்தி பட்ட லவங்கம் தாளிச்சதுக்கு அப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியா கட் பண்ணி போட்டு அதை நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்டையும் போட்டு வதக்கிட்டு டொமேட்டோ பியூரி எடுத்து ஊத்திக்கலாங்க. இது கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கப் எடுத்து 1 ஸ்பூன் தனியா தூள், 1 ஸ்பூன் மிளகா தூள், 1/2 ஸ்பூன் ரை மாங்க பவுடர், 1/2 ஸ்பூன் கியூமின் பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்தி கலந்துட்டு அந்த கரைசல அப்படியே தக்காளியில போட்டுடலாம். கொஞ்ச நேரம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அதுல ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு இதையும் சேர்த்துட்டு நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற கொண்டக்கடலை இந்த அளவுக்கு வேகணுங்க. அப்படியே சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கி தட்டு போட்டு மூடிடலாம். கடைசியா திறந்து பார்த்தா கம கமனு சின்ன மசாலா ரெடியா இருக்கும். கொத்தமல்லி தழையை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு லெமனையும் பிழிஞ்சு விட்டா டாப் நாச்சா இருக்கும். என்ன தொட்டுக்கன்னு கேட்டாங்கல்ல, அவங்களுக்கு குண்டு குண்டா ரெண்டு பூரியும் சின்ன மசாலாவும் வச்சு கொடுத்து உட்காந்து சாப்பிட சொன்னா அதுக்கெல்லாம் டைம் இல்ல. அப்படியே ரிவ்யூ சொல்றேன்னு சொன்ன ரிவ்யூ தான். நல்லா இருக்குப்பா, இது ஒரு வித்தியாசமா இருக்கு சின்ன மசாலா. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.